அடுத்ததாக நாம் இடம் பார்க்க போறோம். இடம் அப்படினு சொல்லும்போது மூன்று. இந்த இடத்தை எத்தனை வகையா பிரிக்கறாங்க? மூன்று வகையா பிரிக்கறாங்க. எதெல்லாம்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. எதெல்லாம்? தன்மை, முன்னிலை, படர்க்கை. இப்ப தன்மை அப்படிங்கும்போது தன்னை குறிப்பது. தன்மை, தன்னை குறிப்பதுதான் தன்மை. எடுத்துக்காட்டு பாருங்க. நான், நீங்க உங்களை சொல்லும் போது எப்படி சொல்வீங்க? நான் அப்படின்னு சொல்வீங்க. அதான் தன்னை குறிப்பது தன்மை. முன்னிலை அப்படின்னு சொல்லும்போது தனக்கு முன்னால் இருப்பவர்களை குறிப்பது, இல்ல தனக்கு முன்னால இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை குறிப்பது முன்னிலை. எடுத்துக்காட்டு, நீ தன்மை சொல்லும்போது தன்னை குறிப்பது, முன்னிலை அப்படின்னு சொல்லும்போது தனக்கு முன்னால இருக்கிறவங்களை என்ன செய்கிறது? குறிப்பது. படர்க்கை பாருங்க. தன்மை முடிச்சிட்டோம், முன்னிலை முடிச்சிட்டோம், படர்க்கை. படர்க்கை அப்படின்னு சொல்லும்போது தன்னையும் தன் முன்னால் இருப்பவர்களையும் தவிர்த்து பக்கத்துல இருப்பாங்கல்ல, கொஞ்சம் தூரமா இருப்பாங்க, அவங்களே எல்லாம் குறிப்பிடுறதுதான் என்னது? முன்னிலை. இப்போ அவன், இப்போ உங்க முன்னால இருக்கிறவங்களா அவன் அப்படின்னு சொல்வீங்களா? கண்டிப்பா நாம சொல்ல மாட்டோம். யாருன்னா அவன் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் தூரமா இல்ல அடுத்ததா இருக்கிறவங்களதான் நம்ம என்ன செய்வோம்? அவன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மூவிடங்கள், இடங்கள் மூன்று, தன்மை, முன்னிலை, படர்க்கை பார்த்துட்டோம். அடுத்ததா பாருங்க காலம். இந்த காலமும் மூன்று வகையா பிரிக்கிறாங்க. எதெல்லாம்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். எதெல்லாம்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம் அப்படின்னு சொல்லும்போது நடந்து முடிந்தது, சரியா? வந்தார், அவர் என்ன பண்ணிட்டார்? ஆல்ரெடி வந்துட்டாங்க. அப்போ இறந்த காலம், நடந்து முடிந்தது, வந்தார். அடுத்ததா பாருங்க நிகழ்காலம். இப்ப நடந்து கொண்டு இருப்பதை குறிப்பது நிகழ்காலம். வருகிறார், வந்தார் அப்படிங்கிறது முடிந்து போனது, அது இறந்த காலம். நிகழ்காலம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நடந்துட்டு இருக்கிறது, வருகிறார், வருகிறார். எதிர்காலம், அவங்க நாளைக்கு என்ன செய்வாங்க? வருவாங்க. நாளைக்கு நடக்க போறது குறிப்பதான் என்னது? எதிர்காலம். அப்ப இது இறந்த காலத்துல வந்தார், நிகழ்காலத்துல வருகிறார். இறந்த காலத்துல எப்படி வரணும்? வருவார். இறந்த காலத்துல எப்படி வரணும்? வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இப்ப நம்ம காலங்கள், மூன்று காலங்களையும் என்ன பண்ணிட்டோம்? பார்த்துட்டோம். அடுத்ததான் நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள். எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள். எழுவாய்னா நான் சொல்லிக் கொடுத்திருக்கேன், ஒரு வாக்கியம் எழுதுவதற்கு அடிப்படையாக அமைகின்ற பெயர் சொல் தான் எழுவாய். ஒரு வாக்கியம் எழுதுவதற்கு, ஒரு சென்டென்ஸ், ஒரு சொற்றொடர் எழுதுவதற்கு அடிப்படையாக அமைகின்ற பெயர் சொல் எழுவாய். பயனிலை பாருங்க, அது வாக்கியத்துல இருக்கக்கூடிய வேலை தொழில் தான் என்ன? பயனிலை. செயல்படு பொருள் பார்க்கும்போது அந்த சென்டென்ஸ்ல வந்து நம்ம ஒரு க்வெஸ்சன் கேட்கிறோம், ஒரு கேள்வி கேட்கிறோம். எதை, யாரை அப்படிங்கிற கேள்விக்கு எது விடையாக வருகிறதோ அதுதான் செயல்படு பொருள். இங்க ஒரு வாக்கியம் கொடுத்திருக்கு, குமுதா கோலம் வரைந்தாள். குமுதா கோலம் வரைந்தாள். இதுல குமுதா அப்படிங்கிறது என்னது? எழுவாய். ஏன்னா
அந்த வாக்கியம் எழுதுவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பெயர்ச்சொல் எது? குமுதா. கோலம் வரைந்தால் இருக்கு. அடுத்தது பயநிலை. இந்த பயநிலை எது அப்படின்னு சொல்லும் போது வரைந்தால் அது ஒரு வேலை. ஒரு வாக்கியத்தில் இருக்கக்கூடிய வேலையை குறிப்பதுதான் பயநிலை. அடுத்தது என்ன இருக்கு? செயப்படு பொருள். எதை வரைந்தால் அது ஒரு கேள்வி. அதுக்கு விடை எது? கோலம். அப்ப எதை யாரை என்னும் கேள்விகளுக்கு விடையாக வருவதே செயப்படு பொருள். அப்ப கோலம் அப்படிங்கிறது என்னது? செயப்படு பொருள். இப்போ எழுவாய் வயலிலே செயப்படு பொருள் என்ன பண்ணிட்டோம்? பார்த்துட்டோம். அடுத்ததான் பாருங்க, பொருள் கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? பொருள் கூறுக. பக்கமே 73 என்ன செய்திருக்காங்க? கேட்டிருக்காங்க. இந்த பொருள் கூறுக நீங்க முன்னவே என்ன செய்யறதுதான் படிச்சதுதான். வாகனம் வண்டி. வாகனம் வண்டி. பணக்கார செல்வந்த. பணக்கார செல்வந்த. நவீன புதுமையான. நவீன புதுமையான. இதுக்கு கீழே இனமும் 3 சொல்லி இருக்கு. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? விடை எழுதணும், பொருள் எழுதணும். அடுத்ததா பாருங்க, இங்க கொஞ்சம் 6 சொற்கள் என்ன பண்ணிருக்காங்க? கொடுத்திருக்காங்க. இங்க 6 சொற்கள் கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு 6 கேள்விகளும் கேட்டிருக்காங்க. இது என்ன சொற்கள் அப்படின்னா பிறமொழி சொற்கள். இது என்ன சொற்கள்? பிறமொழி சொற்கள். இதுக்கு நாம என்ன செய்யணும்? இங்க இருக்கக்கூடிய தமிழ் சொல்லை இங்க நாம கொடுக்கணும். இந்த பிறமொழி சொற்களுக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ் சொற்களை நாம என்ன செய்யணும்? கொடுக்கணும். முதலாவது பாருங்க, அங்கம். அங்கம் அப்படின்னா உடல் உறுப்பு. அங்கம் உடல் உறுப்பு. அகராதி. அகராதினா அகர முதலி. அகர முதலி. அசுத்தம் அழுக்கு. அசுத்தம் அழுக்கு. அதிகாரி உயர் அலுவலர். அதிகாரி உயர் அலுவலர். அவகாசம் ஓய்வு. அவகாசம் ஓய்வு. அவசியம் தேவை. இப்ப என்ன பண்ணிட்டோம்? நாம பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் எழுதிட்டோம். இன்னைக்கு நாம பயிற்சி தமிழ் 4 என்ன செஞ்சிட்டோம்? பார்த்துட்டோம். உங்களுக்கு வீட்டு பாடம் எதுன்னா பக்கமெண் 66 முதல் 73 வரை. பயிற்சித்தாள் 4 பக்கமெண் 66 முதல் 73 வரை உங்களுக்கு வீட்டு பாடம். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.